நண்பன் ஒருத்தன் எனக்கு பயங்கரமா தலைவலிக்குதுடா, டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போலயே ஆசையா இருந்துச்சு. சரி, நாம புதுசா எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு காவல் கிணறுல இருந்து நாகர்கோயில் போகிற நேஷனல் ஹைவேல இருக்க ராயல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க நாம இன்னைக்கு போக போறோம். இந்த ஷாப் ஓப்பன் ஆகி இன்னுமே நாம போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலையே, அங்கே என்னெல்லாம் ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த டீ ஷாப்பை நோக்கி போனாங்க. இந்த டீ ஷாப் அமைஞ்சிருக்க இடமே ஒரு கிராண்டா இருக்குங்க. காற்றாலைகள் சுற்றி இருக்கும், ஒரு நேஷனல் ஹைவேல இருக்கு. சூப்பரான அமைப்புல அந்த ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்குங்க. இதாங்க அந்த ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல ஒரு காளையை நிறுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம நாஞ்சில் நாடு அப்படிங்கிற ஒரு லோகோ வச்சிருக்காங்க. அப்புறம் டீ ஷாப்புங்க இதுதான். சரி, நாம ஃபர்ஸ்ட் டீயை குடிச்சிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிறத கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு டீ குடிக்க உள்ள போனாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு டீ ஆர்டர் பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு டீ. நன்மை சாமி, அதனால அவனுக்கு பேப்பர் கப்ல டீயும் வாங்கிட்டாங்க. சரி, சாப்பிடக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா உள்ள சமோசா, போண்டா, பக்கோடா, பஜ்ஜி எல்லாம் இருந்துங்க. சரி, நான் எனக்கு ஒரு சமோசா வாங்கிக்கிட்டேங்க, நண்பன் அவனுக்கு ஒரு பஜ்ஜி வாங்கிக்கிட்டான். திரும்ப ரெண்டு பேரும் டீயை வாங்கிட்டு டீயை குடிக்க ஆரம்பிச்சாங்க. டீயை குடிச்சிட்டு நண்பன்கிட்ட, எல்லாரும் அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கடா, நாமளும் போய் எடுப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி வா, எடுத்து தொலைகிறேன்னு சொல்லிட்டு என்னையும் அதில் விட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேங்க. அப்புறம் நம்ம நாஞ்சில் நாடு, அதுலேயும் இருந்து ரெண்டு கிளிப் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஹைவேலையே ஒரு மாட்டு வண்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நின்று ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலாக டீயை குடிச்சிட்டு வீட்டை நோக்கி வந்தாங்க.